ஸோ இந்த வீடியோவில் நாம் ஜிபி லிங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்றவங்களை சொல்கிறத விட என்ன வேணாம் சொல்லிக்கிறேன் எப்படின்னா இந்த ஜிபி லிங்க்ஸை கொடுத்து ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் வந்து ரெண்டாவது லிங்க் இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்பிஎலோடய வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போயிடலாம் ஆனால் அந்த ஜிபி லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ப்ராசஸை தாண்டி தான் போயாகணும் அதாவது எம்பிஎல் வெப்சைட்டுக்கு சில ப்ராசஸை தாண்டி தான் போகணும் இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் லாபம் ஜிபி லிங்க்ஸ்க்கும் லாபம் அதிகமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதில் உங்களுக்கும் வந்து ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை அந்த வீடியோ வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் போடுறேன் அப்படி இல்லைன்னா நிறையவே யூடியூப்லேயே கூட இருக்குது நீங்களே கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ஜிபி லிங்க்ஸை வந்து க்ளிக் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெப்சைட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி லிங்க்கினுடைய வெப்சைட் டெவலப்பர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வெப்சைட் தான் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆட் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இந்த வெரிஃபைன்னு இருக்குது பார்த்திங்களா கீழே இந்த ஸ்கை ஸ்கை கலர்னு நினைக்கிறேன் அதாவது ப்ளூ நார்மலாக இருக்குது ப்ளூ கலரு கீழே அந்த சின்னஸாக இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கணும் வெரிஃபை அப்படிங்கிறத ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் போகும் ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா கேப்ச்சர் என்ட்ரி பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் கொஞ்சம் லோடாகும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்ஸ் தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் லாபம் ப்ளஸ் இந்த லிங்க் ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ண வைக்கிறவங்களுக்கு வந்து லாபம் கிடையாது ஆனால் இந்த லிங்க்கை யார் இதுலேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் எக்ஸாம்பிள் எனக்கு கூட சொல்லலாம் இமேஜ் கேப்ச வந்து கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு இப்போ ஐ எம் நாட் அ ரோபாட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபெட்ச் ஆன உடனே இந்த இமேஜ் கேப்சர்ஸ் எல்லாம் வரும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தாலே போதும் கீழே இருக்கிற கண்டினியூ மட்டும் கொடுத்துட்றாதீங்க ரீடைரெக்ட் ஆகிடும் மறுபடியும் இன்னொரு வெப்சைட்டுக்கு போயிட்டு அது வேறு டைம் வேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ரீடைரக்ட் ஆன உடனேயே நீங்கள் வந்து பேக் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ லோடாகிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும் இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா வெரிஃபை அப்படிங்கிறத வந்து சின்ன பட்டன் இருக்கும் நல்லா போல்டாகவும் தெரியும் ப்ளராக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இது பண்ணாங்கன்னா போல்டாக இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது ஃபோர் ஜி ஓல்ட்டு நெட்ஒர்க் எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கிற இமேஜ் கேப்சர் வந்து க்ளிக் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ கிளிக் பண்ணியாச்சு இப்போ எதுவுமே பஸ்ஸு இது பஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ பஸ் கிளிக் பண்ணியாச்சு இப்போ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பஸ்ஸு அந்த இமேஜ் கேப்ஷன்லாம் வெரிஃபை கொடுத்துடலாம் சாரி இப்போ வெரிஃபை கொடுத்துடலாம் ஸோ ஐ எம் நாட் அ ரோபாட் கரெக்டாக ஆகிடுச்சு ஸோ வெரிஃபை ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் என்ன ப்ராசஸ் அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் ஸோ முன்ன வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைங்கிற கலர் வந்து நார்மலான ப்ளூ கலர் இருந்துச்சு ஸோ திக்காக இல்லாமல் மீடியமான கலர் ஸோ இந்த சின்ன பட்டன் கண்டினியூ இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எபவுட் பிளாங்க் எபவுட் பிளாங்க்னு வந்தாலே பேக் பட்டன் அழுத்திடுங்க ஏன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னசாக வந்து ஒரு டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ செகண்ட்ஸ் ஏற்கனவே இந்த கவுண்ட் டவுன் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எப்போ பிளாங்க்னு வந்தாலே பேக் பட்டன் அழுத்திடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்கு நான் கொடுத்த உடனே இந்த வெப்சைட்டுக்கு வந்து எம்பிஎல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ ஒரு வேலை நீங்கள் வந்து இந்த ஜிபி லிங்கை கொடுக்காம டைரக்டா இந்த இஃப் நாட் ஜஸ்ட் கிளிக் திஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா எம்பிஎல் வெப்சைட்டுக்கே போய்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ண உடனே டைரக்டா வந்துடுச்சு ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாராச்சும் இந்த மாதிரியான வெப்சைட் அதாவது ஜிபி லிங்க் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா அந்த அவங்க எந்த வெப்சை வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணுன்னு நினச்சாங்களோ அந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துருவீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிபி லிங்கை பற்றி உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது வருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நான் போடுறேன் அப்படி இல்லைனாலும் நிறைய வீடியோஸ் இருக்குது அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேறு எதை பற்றியாச்சும் பேசணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்